ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாஞ்சரி பெட் லவர்ஸ். இப்போ வந்து நம்ம டெரேஸ் ஃபார்மிங்கும் க்ளீன் பண்ண போகிறோம். தம்ப்நெயிலே பார்த்து வந்திருப்பீங்க. இப்போதைக்கு நம்ம பேர்ட் ஃபார்ம் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம டெரேஸ் ஃபார்மிங்கும் க்ளீன் பண்ண போகிறோம் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஸோ அதுக்கான ரீசனு, எதுக்கு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம், அப்புறம் இருக்கிற ஃப்ரிட்ஜஸ்லாம் என்ன பண்ண போகிறோம், அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வீடியோட எண்டில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, நாங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டோம், எல்லோரும் கமெண்ட்டும் பண்ணிங்க, அதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நிறைய மழை பெஞ்சுது. ஸோ அந்த மழையில் எல்லா ஃப்ரிட்ஜஸுமே ரொம்பிருச்சு. எப்பவும் நம்ம 3/4 முக்கால்வாசி தான் நம்ம ஃபில் பண்ணி வச்சுருப்போம். இப்போ எல்லா ஃப்ரிட்ஜஸும் ஃபில் ஆனதுனால வெயிட்டு தாங்கலை. வெயிட்டு தாங்கினால நம்ம வீட்டுக்கு என்ன நிலம வந்திருக்குன்னு இப்போ வீடியோவில் பாருங்களுக்கே தெரியும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடு வீரலே விட்டுருச்சு. இந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறமும் மாடியில் வைக்க எங்களுக்கு சுத்தமாக ஆசை இல்லை. ஸோ எல்லாத்தையும் நாங்கள் பின்னாடி பேக் தான் செட்டப் பண்ண போகிறோம். சரி, இப்போ இதே சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்துன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம்னா நடுவில் நிறைய செவருலாம் வரும். அந்த செவருக்கு மேலே வந்து நம்ம ஃப்ரிட்ஜஸ் வச்சுட்டோன்னா அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது. நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா ரெண்டு செவத்துக்கும் நடுவில் வச்சிட்டோம். ஸோ நடுவில் வச்சதுனால வீரல் விட்டு வெயிட்டு தாங்காமல் அங்கேருந்து தண்ணியெலாம் லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த பிரச்சனை தான் நடந்தது. என்ன பண்ண போகிறோன்னா எல்லாத்தையும் கீழே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் ஃபிஷஸ்லாம் விட போகிறோம். ஸோ எப்படி நான் செட் பண்ணுறேன், என்னென்னலாம் நான் பண்ணி ஃப்ரிட்ஜெல்லாம் செட் பண்ணுறேன், அது எல்லாத்தையும் இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போன வீடியோவில் ஃபிஷ் ரூம் டூர் வீடியோவில் ஒரு ஸ்னீக் பிக் ஒன்று போட்டிருந்தோம். நம்ம ஃப்ரிட்ஜஸ் எடுக்க போகிறோம், எத்தனை எடுக்கலாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் 100 ஃப்ரிட்ஜ்லாம் எடுக்கணும்னு சொன்னீங்க. 100 எடுக்கிற அளவுக்குலாம் நம்மக்கிட்ட இடம் இல்லை. ஸோ எத்தனை ஃப்ரிட்ஜஸ் எடுத்துருக்கோன்னா ஒரு 15 ஃப்ரிட்ஜஸ் வரைக்கும் எடுத்துருக்கோம். சில பேர் வந்து கொஞ்சம் கிட்ட வரைக்கும் வந்துட்டீங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ அந்த ஃப்ரிட்ஜஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஃபிஷஸ்லாம் புதுசாக வாங்கின ஃப்ரிட்ஜில் மாற்ற போகிறோம். ஏன்னா இப்போ மாற்றிட்டு உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. வாட்டர்லாம் கண்டிஷன் ஆகணும், பிளான்ட்லாம் போடணும், அதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாத்தையும் ஃபிஷ்ஷஸ் விட போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நாங்கள் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு எம்சிஎல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டோம். இப்போ நான் எல்லாத்துலேயும் கப்பி கிராஸ் ஆட் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம ஆரேஷனு எதுவுமே போடலை, வெறும் பிளான்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ பிளான்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் விட போகிறோம். ஸோ அதை விடலாம் நான் காட்டிடுறேன். அப்புறம் என்னென்ன ஸ்ட்ரெயின்லாம் இருக்கணும் ஒரு ஓவர்வியூ காட்டிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளோட ஃப்ரிட்ஜ் செட்டப். இப்போ எல்லாத்தையும் நம்ம இங்கே மாற்றிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா செவரு பக்கத்தில் தான் நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா சன்லைட் நம்மளுக்கு அவசியம், அதுக்காக ஃபுல்லாகவே சன்லைட்டில் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு 5 ஹவர்ஸ் இல்லை 4 ஹவர்ஸ் வரைக்கும் அங்கே சன்லைட் வரும் இதுமாரி செவரு பக்கத்தில் வச்சோன்னா. இப்போ நான் எல்லா ஃப்ரிட்ஜஸையுமே செட் பண்ணல. இப்போ நம்ம 15 எடுத்துன்னு தான் சொன்னோம். ஸோ டோட்டலாக நம்மக்கிட்ட 30 இருக்கும். ஆனால் இப்போ 30 ஃப்ரிட்ஜஸுமே நான் செட் பண்ணல. இப்போதைக்கு 12 ஃப்ரிட்ஜஸ் இருக்குது. இப்போ இங்கே பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒன்றும் நான் செட் பண்ணல, மிச்சம் ஒரு 8 வரைக்குமே இருக்குது. அது வந்து என்ன பண்ணலாம் இருக்குன்னா இதெல்லாம் ஃபுல்லாக ஃபில் ஆனதுக்கப்புறம். இப்போ இதிலே 3 ஃப்ரிட்ஜ் எம்டியாக தான் இருக்குது. பீட்டாக்காக வச்சுருக்கேன், அதை இப்போ நான் காட்டுறேன் இப்படி கண்டிஷன் பண்ணுறேன்னு. இப்போதைக்கு இந்த ஃப்ரிட்ஜஸ்லாம் அப்படியே தான் இருக்குது. இதெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒரு ஃப்ரிட்ஜ் ரூம் டூர் மாதிரி போட்டுறேன். ஆல்ரெடி நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதேமாதிரி ஒன்றொரு ஃப்ரிட்ஜ் ரூம் டூரும் போட்டுறேன். இப்போ வந்து எல்லாத்தையுமே ஷேர் நெட் போட்டு நம்ம பர்ஃபெக்டாக வச்சுருக்கோம். இப்போ உள்ள என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி கடைசி வீடியோ உங்களுக்கு தெரியும், க்ளோசிங் அவர் ஃபார்ம்னு நம்ம போட்டோன்னு. ஆனால் அதுக்கு நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு நிறைய சப்போர்ட் வந்தது. பர்சனலாக நிறைய பேர் காலும் பண்ணிங்க, ப்ளஸ் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணிங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணிங்க. அதெல்லாம் கேட்டு எனக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு, இந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட அப்டேட் வந்து கொஞ்ச நாளில் உங்களுக்கு வந்துடும், அதை நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோமா சேல் பண்ண போகிறோமான்னு. ஆனால் நிறைய பேர் சேலுக்கும் கேட்டிங்க, ஆனால் இப்போதைக்கு நாங்கள் முடிவு பண்ணல சரிங்களா. அப்படியும் சேலுக்கு இருந்ததுன்னா நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தான் இருக்கேன், மெசேஜ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ வாங்க ஃப்ரிட்ஜில் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷேட் நெட் எல்லாத்தையுமே நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ 1 by 1 நம்ம பார்த்துட்டே வரலாம். வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் மிக்சர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இதில் வந்து ஸ்வாட் டெய்லும் இருக்குது, இது அங்கே கீழே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ப்ளஸ் நான் நெட்லேயும் பிடிச்சி காமிக்கிறேன். ஸ்வாட் டெய்லு மாலி இது எல்லாமே இருக்குது. ஸோ இது மிக்சடாக இருக்கட்டும் நான் விட்டுட்டேன். இப்போ அடுத்த ஃப்ரிட்ஜ் போனோன்னா கோல்டு ஃபிஷ். கோல்டு ஃபிஷ் நம்ம ப்ரீட் பண்ணோம் இல்லையா, அந்த ப்ரீட் பண்ண ஃப்ரைஸு தான் இது எல்லாமே. ஸோ இது மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ் தந்துட்டேன், அதனால் நல்லாவே வளருவாங்க. க்ரோத் ரேஞ்ச்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ இப்போ அடுத்த ஃப்ரிட்ஜு, இது வந்து ஏஎஃப்ஆர் ஒயிட் இயரோட ஜுவனைல்ஸ் ப்ளஸ் செமினல் ஸ்டேஜ். இதோ இங்கே உங்களுக்கு தெரியுதா அந்த இயர் பேட்டர்ன், இந்த ஸ்டேஜிலே இயர் பேட்டர்ன் வந்துடுச்சு. இது வந்து இது தம்போ இயர் தான், ஆனால் வந்து நான் 100% அந்த இயர் குவாலிட்டி வராதுன்னு நினச்சேன். எல்லாத்துக்குமே அந்த இயர் பேட்டர்ன் வருது. ஸோ ரொம்பவே சூப்பரான வெரைட்டி இது. இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜ்,
ஏஎஃப்ஆர் ஆல்பினோ ஃபுல் ரெட், அவங்களோட ஜூனியல் ஸ்டேஜ் தான் இங்கே இருக்காங்க. இப்போது உங்களுக்கே சிலதெல்லாம் கலர்லாம் பாப்பப் ஆயிருக்கு பாருங்கள். இதோ இந்த மேலெலாம் பாருங்களேன், கலர் இப்போயே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு 1.5 மந்த்து தான் ஓல்டு இருக்கும், அதனால தான் இந்த ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரிட்ஜு உங்களுக்கு பார்க்குறப்பே என்னடா இது இது மாதிரி இருக்குது ஃப்ரிட்ஜ் அப்படின்னு யோசிப்பீங்க. இது வந்து உங்களுக்காக தான் நான் இப்படி வச்சுருக்கேன். எதுக்கு வச்சுருக்கேன்னா, இது எல்லாமே நான் ஷேட் நெட் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். இது ஷேட் நெட் போடுறதுக்கு முன்னாடி நான் ஃபில் பண்ண வச்சு இந்த ஃப்ரிட்ஜு. ஸோ மேலே இருக்கிற டஸ்ட்லாம் போயிட்டு போயிட்டு உள்ளே போயிட்டு இது மாதிரி தான் வரும். ஸோ ஷேட் நெட் போடலாம் இந்த நிலமை தான் வரும். இதில் வந்து மிக்சடு தான் இருக்குது. ஸோ இதில் மிக்சடு இருக்குது. இப்போ அடுத்த வெரைட்டி பார்த்தோன்னா பிளாட்டினம் ஒயிட். பிளாட்டினம் ஒயிட்டு இதுவும் ஜூனியல் தான், முக்கால்வாசி ஜூனியல் தான் ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஒரு 5 ஃப்ரிட்ஜில் மட்டும் நான் அடல்ட் ஃபிஷஸ் எல்லாத்தையுமே வச்சுருக்கேன். அது எல்லாமே சேலுக்குமே இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ரோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரோவை பார்த்துருவோம். இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா ஆல்பினோ ரெட்லேஸ். ரெட்லேஸ் வந்து சரியான வெரைட்டி. இது ஃப்ரைஸ் எல்லாத்தையுமே நான் இதில் விட்டுருக்கேன். ஃப்ரைஸில் ப்ளஸ் ஜூனியல் எல்லாமே இதில் இருக்குது. இதுலேயும் அந்த இலெல்லாம் போட்டு வச்சேன். ஏன்னா ஆல்பினோனா அந்த இலை போட்டால் தான் எனக்கு செட் ஆகுது. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த ஃப்ரிட்ஜ் ப்ளூ கொய். ஆனால் எதுலேயுமே கொய் பட்டன் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா எல்லாமே ஃப்ரை ஸ்டேஜ். இப்போ தான் நான் இந்த ஃப்ரிட்ஜில் இறக்கினேன். ஸோ இந்த ப்ளூ கொயில் இப்போ கொய் பேட்டர்னே தெரியாது. ஆனால் நீங்கள் நல்லா கிட்ட அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தலையில் வந்து ஒரு ப்ளூ டாட் தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம இதை ப்ளூ கொயின்னு சொல்லலாம். இது வந்து ஸ்னேக் ஸ்கின் வரும் மேல் எல்லாத்துக்குமே. இப்போது அடுத்த வெரைட்டி இது வந்து நான் எங்கேயுமே ஷேர் பண்ணல. சில்வரோட கொய் ஷார்ட் பாடின்னு ஒன்று வாங்கியிருந்தோம் இல்லையா, அது ஃபைனலி ப்ரீட் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஃப்ரை ஸ்டேஜிலே தெரியும் உங்களுக்கு, பார்த்தீங்களா அந்த பாடி ஷேப்பே தெரியும். ஷார்ட் பாடி மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாகவே. இந்த அளவுக்கு லைனேஜ் மெயின்டைன் ஆகும்னு நான் நினைக்கல. எல்லோரும் நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க, அது வந்து ஸ்டேபிளான ஸ்ட்ரெயின் கிடையாது அப்படின்னா சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்த ஃப்ரை ஸ்டேஜ்லேயே அந்த ஷார்ட் பாடியெல்லாம் தெரியுது. ஓகே, அடுத்த ஃப்ரிட்ஜு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். இது வந்து நான் ஃபுல்லாக இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன், ஆனால் இந்த அளவுக்கு குறைஞ்சிச்சு. ஸோ இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனா, இது வந்து ஆல்ரெடி மேலே இருந்த ஃப்ரிட்ஜு தான், இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் லீக் வந்துடுச்சு. ஸோ இதையும் நீங்கள் பார்க்கணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனா லீக் ஆகுது. இதில் வந்து கொஞ்சம் ஃப்ராக் பிட் பிளான்ட் மட்டும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ அடுத்த வெரைட்டி எதுவும் இல்லை, ஆல்மண்ட் லீஃப். ஆல்மண்ட் லீஃப்ல ஒரு வெரைட்டியாக இல்லை. இது எதுக்கு நான் வச்சுருக்கேன்னா, நம்ம பீட்டை இப்போ ப்ரீட் பண்ணி வச்சுருக்கோம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரியும், நான் ஒரு விஷுவல் போட்டிருப்பேன் பீட்டை ப்ரீட் ஆன மாதிரி. இப்போ ஒரு 2 பேர் வரைக்கும் ப்ரீட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரைஸும் ஒரு 200 ஃப்ரைஸ் கிட்டே இருக்குது ஒரு பேட்சில் மட்டும். அப்போ ஒரு 400 ஃப்ரைஸ் வரைக்குமே இருக்கும். அதோட ப்ரீடிங் வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், நம்ம பண்ணிடலாம். அதுக்காக இந்த ஃப்ரிட்ஜை ஒதுக்கியிருக்கேன். இன்னும் ஒரு 10 டேஸ் நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ஸோ கண்டிஷனுக்காக இப்போ போட்டுட்டேன். இதை வந்து இது மாதிரி தூசி இருக்குன்னு பார்க்காதீங்க, இதுமாதிரி தெளிச்சு விட்டாலே போதும், எல்லாமே போயிடும். அடுத்ததும் அதே தான், 2 ஃப்ரிட்ஜு செட் பண்ணிட்டேன். இதில் ஒரு 200 ஃப்ரைஸ் இறக்கலாம், இதில் ஒரு 200 ஃப்ரைஸ் இறக்கலான்னு. சப்போஸ் இது பத்தலைன்னா இருக்கிற ஃப்ரிட்ஜஸை வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு. அது இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அங்கே அந்த சைடு போவோம். இப்போது அடுத்த வெரைட்டி இங்கேருந்து வரும். இது வந்து எலக்ட்ரிக் ப்ளூ. ஆனால் இப்போயும் உங்களுக்கு அந்த கலர் பேட்டர்ன் தெரியாது, டாப் ஆங்கிள்லேருந்து பாருங்கள் ஓரளவுக்கு தெரியும். ஸோ இதை வந்து நான் ஃபில்ட்ரு சிஸ்டம்லாம் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மேலே இருக்கிற ஃப்ரிட்ஜ் டெவலப் பார்த்துருப்பீங்க, ஃபில்டர்லாம் இருக்கும். இப்போ கம்ப்ரெசர் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் மோட்டர் இல்லாமல். ஸோ அந்த ஃபில்டர் செட்டை போட்டதுக்கப்புறமும் பர்ஃபெக்டாக இருக்கும், இந்த அளவுக்கு இதாக இருக்காது. இப்போயே அவ்வளோ அழுக்காக இல்லை, கீழே மட்டும் ஷிட்டு மட்டும் இருக்கும். அந்த ஃபில்டர் போட்டோம்னா அதுவும் இருக்காது. இப்போ இந்த வெரைட்டி பாருங்கள், இது வந்து ஃபெமிலியர் தான், சில்வர் ஆடும். இதில் வந்து அடல்ட்டும் இருக்குது, ஜூனியலும் இருக்குது. ஃப்ரை வந்து நான் பிரிச்சிடும். இப்போதைக்கு அடல்ட்டு ஜூனியல்ஸ் எல்லாமே கலந்துருக்கு. இப்போ அடுத்த வெரைட்டி இது வந்து சில்லி தம்போயர் மொசைக். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், முன்னாடி வச்சுருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரைஸ் மட்டும் வச்சுருக்கோம் அடல்ட்லேருந்து இறக்கி. இது வந்து அவ்வளோ பேட்டர்ன் தெரியாது உங்களுக்கு, ஏன்னா ஃப்ரைஸ் ஸ்டேஜ்ன்றதுனால. அடுத்த வெரைட்டி எமரால்டு க்ரீன், என்னோடய ஃபேவரெட். எமரால்டு க்ரீன் தெரியுது உங்களுக்கு, அந்த ஜாடி பாருங்களேன் செமையாக இருக்குது. இது சூப்பராக இருக்கும். இதில் வந்து 3 மேல் இருக்கும், 2 ஃபீமேல் இருக்கும். இது ஒன்றும் கொஞ்ச நாள் ப்ரீட் ஆக ஸ்டார்ட் பண்ணிவிடும். இப்போயே பாருங்கள் சேசிங்லாம் வந்துட்டு இருக்குது. இப்போ அடுத்த வெரைட்டி, இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே அடல்ட்டு தான். இது வந்து நியான் ப்ளூ டெயில் டாப் ஆங்கிள் ஃபிஷ். ப்ளஸ் வந்து இது ஸ்டாக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் ஆட் பண்ணுறேன், அதில் கேளுங்க என்ன ப்ரைஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொரியர் பண்ணிடலாம். இப்போ அடுத்த வெரைட்டி ஜெர்மன் கோல்டு. இதுவும் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நான் நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம தந்துடலாம். ஹோல்சேலும் இருக்குது, ரீட்டெயிலையும் இருக்குது. நீங்கள் தேவையானங்க மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லாமே அடல்ட் ஸ்டேஜ் தான், ஜூனியர் ஸ்டேஜ்லாம் கிடையவே கிடையாது. இப்போ அடுத்தது கோல்டு ஃபிஷ். கலர் பாருங்களேன், நேரில் அவ்வளோன்னு தெரியல, ஆனால் விஷுவலில் இந்த கேமராவில் பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது கலரு.
இதுலேயும் கொஞ்சம் பிளான்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆனால் கடைசியில் இருக்குது, தெரியுது உங்களுக்கு. அங்கே பாருங்கள் கடைசியில் இருக்குது. அப்புறம் இன்னொரு பிரச்சனை வருது, இதோ இந்த கோல்டு ஃபிஷ்ஷை பாருங்களேன். இது மாதிரி ரெட் கலரில் பேட்டர்ன் பேட்டர்னாக வருது, என்ன காரணம் எனக்கு தெரில. சப்போஸ் உங்களுக்கு காரணம் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வெரைட்டி ஒயிட் டெக்ஸிடோ, இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, நிறையவே இருக்குது. ஸோ தேவையானதை வாங்கிக்கோங்க. இது ஒரு டாப் ஆங்கிள் ஃபிஷ்ஷு தான், சரிங்களா. இப்போ அடுத்தது வந்து மெட்டல் பிளாக். இது வந்து ரீசெண்டாக நிறைய குட்டி நம்மக்கிட்ட போட்டுருக்கு. முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஃப்ரிட்ஜ் செட்டப்பில் மெட்டல் பிளாக் பார்த்துருக்க மாட்டிங்க. இது வந்து ஒரு அப்டேட்டு, மெட்டல் பிளாக் நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம டெரேஸ் ஃபார்மிங்கோட கடைசி வீடியோ. இனிமேல் எல்லாமே இங்கேருந்து தான் வரும் வீடியோஸு, ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலே எந்த அப்டேட் பண்ணாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளஸ் பீட்டா ஃப்ரைஸாக நான் கீழே ரிலீஸ் பண்ணுவோம் இல்லையா, அதையும் நான் காட்டிடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ஹாப்பி ப்ரீடிங்.